கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1976 ஜூன் 27 ஏதென்ஸ் நகரத்திலிருந்து புறப்பட்ட பிரெஞ்சு விமானம் ஒன்று பாலஸ்தீனிய தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு உகாண்டா நாட்டில் உள்ள எண்டபி என்ற விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த விமானத்தில் 102 இஸ்ரேலியர்கள் இருந்தார்கள். தீவிரவாதிகளின் நோக்கம் அந்த இஸ்ரேலியர்களை பிணைக்கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டு சிறையில் உள்ள தங்களுடைய 53 தீவிரவாதிகளை விடுவிக்க வேண்டும் என்பதுதான். அது குறித்து இஸ்ரேலிய அரசுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். உகாண்டா அரசு அவர்களுக்கு ஆதரவாக இருந்தபடினாலே எப்படியும் இஸ்ரேலியர்களால் இவர்களை காப்பாற்ற முடியாது, நம்முடைய தீவிரவாதிகளை அவர்கள் விடுவித்துத்தான் ஆக வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். நீண்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருந்தது. இதற்கிடையிலே இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அதிரடி திட்டத்தை ஏற்படுத்தி 2000 கிலோமீட்டர் பறந்து சென்று அந்த எண்டபி விமான நிலையத்தில் உள்ள தங்களுடைய பிணை கைதிகளை விடுவிக்க முயற்சி மேற்கொண்டது. அது மிகவும் துல்லியமாக திட்டமிடப்பட்டது. உகாண்டா அதிபர் பயன்படுத்தும் விமானத்தைப் போலவே ஒரு விமானத்தை எடுத்து அதிலே அவர் பயன்படுத்தும் காரை போலவே ஒரு காரை ஆயத்தம் பண்ணி அதிலே அதிரடிப்படை வீரர்கள் உள்ளே சென்று எண்டபி விமான நிலையத்தில் உள்ள அந்த 102 பிணை கைதிகளை அவர்கள் விடுவித்தார்கள். அங்கே காவலுக்கு நின்ற உகாண்டா இராணுவத்தினரையும் 11 இராணுவ போர் விமானங்களையும் அந்த இடத்திலேயே அழித்துவிட்டு வெற்றிகரமாக தம்முடையவர்களை மீட்டுக் கொண்டு வெளியே வந்து விட்டார்கள். மனித சரித்திரத்திலே இப்படிப்பட்ட ஒரு மீட்பை அவர்களால் தான் செய்ய முடியும் என்று இன்றைக்கும் சொல்லுவார்கள். ஆனால் சர்வலோகத்தையும் படைத்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி பிசாசின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்கிற இந்த மனுக்குலத்தை மீட்கும்படிக்கு அவர் ஒரு அதிரடி திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். உலகத்தை ஆண்டு கொள்ளும்படிக்கு மனிதனிடத்தில் தேவன் ஒப்புவித்தார். மனிதனை கையகப்படுத்தி விட்டால் இந்த உலகத்தை கையகப்படுத்தி விடலாம் என்று பிசாசானவன் அவனை பாவத்திலே விட செய்தபோது இந்த சாபத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். தேவன் நியமித்த அந்த மிகப்பெரிய ஒரு நியமனத்தின்படி பூமிக்கு இறங்கி வந்து மனிதர்களை மீட்கும்படியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பிசாசின் தலையை நசுக்கி அவருடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு பரலோகத்துக்கு எழுந்தருளி சென்று நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகிற தேவகுமாரன் பூமிக்கு வந்து சென்றதுதான் எல்லா நிகழ்வையும் விட மிகப்பெரிய நிகழ்வு, மிகப்பெரிய சாதனை. தேவனுடைய சித்தமும் திட்டமும் புரிந்து கொள்வதற்கும் அரிதானது, அதை விட மகத்துவமானது. 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். 1 யோவான் 3:8 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் பூமிக்கு இறங்கி வந்தார். கொலோசேயர் 2:15 அவர் சிலுவையிலே துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியினால் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாய் பரலோகம் என்ற ஒன்றுக்கு செல்ல தகுதி உள்ளவர்களாய் இருக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த நாளின் வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.